சேலம் வரீங்க எப்போ வந்தீங்க நைட்டு நைட்டே வந்துட்டீங்க இங்கே மாநாடு ஏற்பாடுலாம் எப்படி இருக்கு பிரம்மாண்டமாக இருக்குது இப்போ டிவியில் பார்த்துருப்பீங்க டிவியில் பார்க்குறதுக்கும் நேரில் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது டிவியில் பார்க்குறதும் நேரில் இன்னும் நல்லா பெட்டராகவே இருக்குது பெட்டராக இருக்குது சரி சரி இப்போ நீங்கள் வந்துட்டு எல்லாம் எல்லாருமே விஜய் ரசிகர் தான் நீங்கள் விஜய் ரசிகர் அஜித் ரசிகர் இருக்கீங்களா அஜித் ரசிகர் சரி சரி ஓகே இப்போ இத்தனை நாள் நடிகராக பார்த்துருக்கீங்க இப்போ வந்து அரசியல் கட்சி தலைவராக வராரு ஸோ அந்த அந்த மாற்றம் உங்களுக்கு எப்படி தெரியுது உங்களுக்கு இப்போ முதலமைச்சரோட நம்ம முதலமைச்சர் வந்தால் கொஞ்சம் மாறும் மாற்றம் மாற்றம் இருக்குங்கிறீங்க மக்களுக்கு மாற்றம் இருக்குங்க என்னென்ன மாதிரி மாற்றம் வரணும் வந்தால் நல்லாயிருக்கும் நினைக்கிறீங்க குறிப்பாக இது வந்து ரொம்ப மோசமாக இருக்குது இது மாறுச்சுன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறது 18 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க வேலைக்கு போக முடியாது 18 வயசு கீழே இருக்கிறோம் அது மேலே இருக்கும் அது மாறும் வேலை வாய்ப்பு இருக்குன்றீங்க வேலை வாய்ப்பு இருக்கும் சின்ன சின்ன பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு இதுவரைக்கும் அரசியல் வந்துட்டு இதெல்லாம் ரொம்ப மோசமா இருக்குங்க ஸோ இதெல்லாம் வந்து மாறணும் அப்படின்னு நீங்க குறிப்பா என்ன நினைக்கிறீங்க இப்போ வந்து டிவிக்கு அதாவது தளபதி வந்துட்டாருன்னா இது இதெல்லாம் மாறும் அப்படின்னு நினைக்கிறது மெயினானது பஞ்சாப்பு லஞ்சம் இருக்குமா லஞ்சம் இப்போ இந்த மாதிரி டேக்ஸு நிறையா இருக்குது எல்லாமே போகிறோம் இப்போ ஒரு இப்போ நம்ம ஒரு பொருள் வாங்கினோம்னா அதுக்கு 5 ரூபா 7 ரூபா டேக்ஸு இப்போ இதுக்குதான் அவர் வந்தால் டேக்ஸ் கம்மியாகும் இப்போ நிறைய கம்பெனியெல்லாம் வளரும் அதான் டேக்ஸ் அதிகமாக இருக்குது அந்த மாதிரி இந்த நிறைய மாற்றங்கள் ஏரியாவாக மாறிடும் வந்தோம் இப்போ 2026 கட்டாயம் தளபதி சீஃப் மினிஸ்டர் வந்துருவாரு நம்பரான சரி கட்டாயம் வருவாரு கன்ஃபார்ம் சரி